இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் நிறைய பேர்த்துக்கு பன்னீர் ரோஸ் அதாவது ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் பிளான்ட்டு எப் நிறைய பேத்துக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஸோ இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வந்து இப்போ அழிஞ்சிட்டு வர்றதாகும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் பூக்கணும் ஹைப்ரிட் பிளான்ட்டு அந்த மாதிரி நிறைய இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிறாங்க விரும்பிட்டு இந்த மாதிரி பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து தோட்டத்தில் மட்டுமே பயிர் பண்ணுறதா வந்து வந்துருச்சு சேலுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து நிறைய இடங்களில் இது வந்து கிடைக்கிறது இல்லை நிறைய பேர் சொல்கிறது நான் நிறைய பன்னீர் ரோஸ் வாங்கி வைக்கிறேன் பட் வந்து எனக்கு வந்து பன்னீர் ரோஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரிஜினலாக கிடைக்கல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் நிறைய பேர் சொல்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களோட நான் எங்கள் அம்மா வீட்டில் இல்லைனா என்னோட சித்தி வீட்டில் எல்லாம் எங்களோட ரிலேஷன் வீட்டில் அவங்க வீட்டிலலாம் வந்து பன்னிரோஸ் ஒரிஜினல் பன்னிரோஸ் இருக்குது பட் நான் அதை வந்து கிராஃப்டிங் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் எனக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா க்ரோத்திங் ஆகி வர்றதும் இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஏரியா சரௌண்டிங்கில் பன்னிரோஸ் கார்டன் வந்து பெருசாக இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூ அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து ஒவ்வொரு தடவை போகும்போதுமே இந்த தோட்டத்துக்கு வந்து நான் டேரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து பிளான் நம்ம வந்து ரெடி பண்ணி தர சொல்லி சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கோம் அவங்களுமே என்ன செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு உண்டான டைம் அது கிராஃப்டிங் பண்ணி ஒர்க் பண்ணி கரெக்டான பிளான்ட் மெத்தட் படி நமக்கு கிடைக்கிறக்கு எப்படினாலும் ஒரு ஒரு மாதம் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நான் உங்களுக்கு இந்த பிளான்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் முன்னாடிலாம் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே சாப்பிடுவோம் சாப்பிடும்போதே நமக்கு அதில் வந்து நிறைய டிசீசஸ் வந்து நமக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு பன்னீர் ரோஸ் பிளான்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி நான் நிறைய பதிவு போடுறேன் ஆனால் இந்த பிளான்ட் வந்து நம்ம சொல்கிற பிளான்ட் வந்து அந்தந்த டைமில் கிடைக்கும்போது கரெக்டான பிளான்ட்டாக உங்களுக்கு ஒரிஜினல் பிளான்ட்டாக கையில் ரீச் பண்ணி தருவோம் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற பிளான்ட்லலாம் என்னென்னு வந்து பூவெல்லாம் நல்லா கொத்து கொத்தா வருது இப்போ வந்து இதே பிளான்ட்டை நம்ம வாங்கி வச்சா இதே மாதிரி பூ வருமா அடுத்த டவுட்டு நிறைய பேத்துக்கு வந்து இருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து நிறைய மரம் மாதிரி வளருது அப்படின்னா ஒன்று இவங்க வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மண்ணை பதப்படுத்திட்டு வச்சுருக்காங்க ரெண்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து கரெக்டாக பூ பூத்த உடனே அதிலே இருந்து காய விடாமல் அதை வந்து கரெக்டான டைமில் வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகாதுன்னா அந்த ஸ்டெம்பு வந்து காயாது அந்த அதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் ஆகாமல் அடுத்தடுத்த பிரான்ஞ்சஸ் வந்து வந்து பூ வந்துட்டே இருக்கும் இப்போ ஒரு இடத்துல பூவை கட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து அது என்ன செஞ்சுருவாங்கன்னா பூவை கட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு வந்து பூ பறிச்சிட்டோம் அப்படின்னா கீழே திருப்பி ஒருக்கா கொஞ்சம் இறக்கி கட் பண்ணி விடுவாங்க கட் பண்ணி விடும்போது அந்த முத்தின ஸ்டெம்பில் இருந்தே அடுத்து அடுத்து ஸ்டெம்பு வருது இன்னும் நல்லா வந்து பிரான்ச்சஸ் வந்து நல்லா ஹெல்த்தியான பிளான்ஸ் நல்லா ஸ்டெம்பாக வருது அதில் வந்து நல்லா வந்து மொட்டுக்கள் வருது இதுதான் அவங்கள வந்து சொன்னது இன்னும் நிறையா வந்து டிப்ஸ் வந்து சொல்லி இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பதிவாகவும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து போடுவேன் இதில் வந்து பார்க்குறீங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த செடிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மரன் சொல்கிற அளவுக்கு என்னதுன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு நாளை காலடி அஞ்சு அடி இருக்கும் இந்த பிளான்ட் வந்து நாளை காலடி அஞ்சு அடி இருக்கும் அஞ்சு அடி ஒரு சில பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்டெம்பு வந்து கொஞ்சம் முத்தின ஸ்டெம்பாகவே வந்திருந்ததுன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து இன்னும் மேலேயே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு மேலே இருக்குது பிளான்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கவரில் வளர்த்தோம்னா நம்மளாலையும் இந்த மாதிரி கண்டிப்பான முறையில் வளர்க்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டு ஒரிஜினல் பிளான்ட்டு அடுத்த ஒரு ஸ்டாக்கில் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களுக்கு தரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இயற்கை உரம் பயன்படுத்துறதுனால நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள்னாலும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம பிளான்ட் வந்து வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஆர்கானிக்காக தான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துலையும் நமக்கு சூப்பராக வளர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே நான் வந்து ஒரு ஓரளவுக்கு பூ வந்து பறிச்சு முடிச்சுட்டாங்க காலையில ஒரு அஞ்சரைக்குள்ள அவங்க வந்து பூ பறிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து போயிருவாங்க அந்த தான் நான் நம்ம வந்து போகும் நாங்கள் வந்து போகலை ஒரு ஆறரை ஏழு மணி ஆகும் தான் நான் போயிருக்கேன் முக்கால்வாசி இடங்கள்ல பூ வந்து பறிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் தான் பறிக்கலை இன்னும் ஒரு சில சைடு வந்து நாளைக்கு வந்து இதை விட ரேட்டு அதிகமாக போகும் பூவோட ரேட்டு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பூ வந்து இருந்தால் வந்து காயாமல் இருக்கும் உதிராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சிருந்த இடத்துல தான் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல வந்து நான் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நேரடியான ஒரு பன்னீரோஸ் கார்டனை நீங்கள் டேரெக்டாக பார்த்துருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் வந்து கண்டிப்பாக கொடுங்க எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பன்னீர் ரோஸ் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் அப்படின்னா எல்லா பிரான்ச்சஸ்லையுமே மொட்டு வந்து ஒரு தடவை வந்து நம்ம கட் பண்ணி விட்ட பிரான்ஞ்சஸில் சைடில் வர பிரான்ச்சஸில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது மொட்டுகள் வரும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது ஸோ இதுதான் ஒரிஜினல் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒ ஒரிஜினல் ரோஸ் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சா வாங்க அப்படி இல்லைனாலுமே நம்ம அடுத்த ஸ்டாக்கில் கொண்டு வருவோம் உங்களுக்கு வேணால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த இந்த மாதிரி ஒரு பன்னீர் ரோஸ் கார்டனை நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருந்தது நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா என்னை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்டர்நெட் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவசாயம் செலிக்கட்டும்